ஸோ வணக்கம். இப்போ நான் இப்போ பார்க்கக்கூடியது 11th மேத்ஸ் சாப்டர் 5ல வரக்கூடியது பைனாமியல் தியரம் ஈருறுப்பு தேற்றம் எக்ஸசைஸ் 5.1 எக்ஸ்பேண்ட் போட்டு இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதியிருக்கு. இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் வி நோ திஸ் ஐடென்டிட்டி எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் க்யூப் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் 4 வர்றப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வி ஆர் யூஸிங் திஸ் பைனாமியல் தீரம் இந்த ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்துவோம். இந்த பைனாமியல் தீரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ் பவர் என் பர் இந்த எக்ஸ் பவர் என்னு அடுத்தது எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இங்கேருந்து ஒன்று குறைஞ்சிட்டே வருது. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ இன் ஜென்ரல் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தென் லாஸ்டில் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ என்னு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ எட்ஸெட்ரா இந்த இடத்துல எட்ஸெட்ரா வரும் எட்ஸெட்ரா என் மைனஸ் ஆர் தென் திரும்பவும் எட்ஸெட்ரா என் மைனஸ் என். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் வருது, இறங்கு வரிசையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ எட்ஸெட்ரா ஆர் எட்ஸெட்ரா என். ஸோ ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இந்த என்சி ஜீரோ இதெல்லாம் வந்து இதனுடைய கெழு, இதனுடைய பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அதனுடைய கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இதனுடைய சஃபிக்ஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டூன்னு இருந்ததுன்னா இங்கேயும் டூ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி இந்த இதுதான். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்கோ பவரில் என்ன இருக்கோ அதே தான் இந்த இடத்துல வரும். இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய கீழு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ல வரக்கூடிய கீழு. ஸோ வி சீ த ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதே மாதிரி இங்கே மைனஸ் அப்படின்னு இருந்தால் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸா அடுத்தது என்ன வரும் மைனஸ்ஸு, தென் ப்ளஸ்ஸா அடுத்தது தேர்ட் டேர்ம் என்ன வரும் மைனஸ்ஸு. ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது. இந்த ஏ அப்படிங்கிற இடத்துல மைனஸ் ஏ, ஏக்கு பதிலாக மைனஸ் ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ வி சீ த ஃபஸ்ட்டு கொஸ்டின். இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் சாரி டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் த ஹோல் க்யூப். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த பொதுவாக இந்த என்சி ஜீரோ ஏ பவர் ஜீரோவெல்லாம் தேவையில்லை. இதுக்கு பதிலாக டோட்டலாக நம்ம இதுக்கு பதிலாக நம்ம ஏன்னா என்சி ஜீரோ வந்து ஒன்று, வி நோ என்சி ஜீரோ ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி எனிதிங் பவர் ஜீரோ அதுவும் ஈக்குவல் டு ஒன்னு தெரியும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வினோ என்சி என் ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னா என்ன எக்ஸ் பவர் ஜீரோ, என் மைனஸ் என்னென்னா ஜீரோ அதுவும் ஈக்குவல் டு ஒன். ஸோ இதுக்கு டோட்டலாக இந்த இடத்துல நம்ம ஏ பவர் என்னன்னு எழுதினா போதும். அதே மாதிரி இங்கேயும் டோட்டலாக இந்த இடத்துல எக்ஸ் பவர் என் அப்படி எழுதினாவே போதும். ஸோ இங்கே ஃபார் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் என் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு த்ரீ, இந்த பிளேஸ் ஆஃப் என் இங்கே த்ரீன்னு இருக்குது. ஏன்னா இதுதான் என், இந்த என்னுக்கு பதிலாக இங்கே த்ரீன்னு இருக்குது கொஸ்டினில். அடுத்தது ப்ளஸ் என்சி ஒன், என் என்ன த்ரீ, தென் சி ஒன் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் தென் ஏ, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது த்ரீ மைனஸ் எக்ஸ். இங்கே கூட நீ வேணால் மைனஸ் போட்டுக்கேன், இப்படி போட்டுக்கிட்டனாலும் ஈஸியாக இருக்கும். தென் இந்த பிளேஸ் ஆஃப் ஏ இந்த மைனஸ் அப்படின்னு வேணால் போட்டுக்க. தென் இங்கே இங்கே ஒன்று அடுத்து இங்கே இங்கே என்ன எழுதுறமோ அதுதான் இந்த இடத்துல வரும். இங்கே இடையில நான் மடிச்சு எழுதுறேன். தென் ப்ளஸ் த்ரீ சி டூ என்சி டூ தென் எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் இங்கே டூ, ஏன்னா இங்கே டூ வர்றதுனால இந்த இடத்துலையும் டூ. தென் லாஸ்டில் இதோட முடிஞ்சது, வேணா இப்படி என்சி த்ரீ இந்த மாதிரி வேணால் எழுதிக்க. ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ மைனஸ் த்ரீ தென் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் இந்த இடத்துல ஹோல் க்யூப் நினைச்சோம். ஸோ இந்த டேர்ம் இப்படி எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை, இது வேணாலும் விட்டுட்டு டைரெக்டாக இந்த இதை இந்த ஸ்டெப்பை மட்டும் கூட எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஈவன் இதை கூட நீ எப்படி எழுதுறா அப்படின்னு நான் சொல்கிறேன், பட் அது தேவையில்லை.
இது வந்து 3c 0 then ஏனா 1 க்கு प्रीवियसா என்ன இருக்கும் 0 இருக்கும் then 2x ஸ்கொயர் ஹோல் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் 3 minus 1 then minus 3x ஹோல் பவர் 0 சோ இது வந்து 1 ஆயிரும் இதுவும் 1 ஆயிரும் சோ இந்த டம் மட்டும் இந்த இடத்துல எழுதி இருக்கு இப்போ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன வரும் 2 cube என்ன 8 then x squared is equal to x power 6 then 3c1 appadina 3 2 x squared whole square then minus 3 by x even 1 by 1 ave eludalam konja easy a thonum 3c2 appadina 3 into 2 by 2 into 1 2 into 1 then 2x squared power 1 then minus 3 by 2 inga whole square so ipo idha vandu na expand panikalam so 8x power 6 then plus 3 into 2 squared panna 4 x squared squared panna x power 4 then minus 3 by x இதுல நீ என்ன பண்ணிக்கலாம் x ஐயும் இதுவும் cancel பண்ணிக்க இது இது cancel பண்ண மீதி இருக்குது x cube then plus இது இதுவும் cancel ஆயிரும் 3 into 2 x squared and then minus 3 9 ஆயிரும் இல்லையா ஏனா 3 squared பண்ணப்ப 9 ஸ்கொயர் குள்ள மைனஸ் வந்தா அது பிளஸ் கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் ஏன்னா இங்கே கியூப்னு இருக்குது கியூப்னு இருக்கிறப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மூணு மைனஸ் வர்றப்போ மைனஸ் தென் 27 பை எக்ஸ் கியூப் ஸோ ஈக்குவல் டு 8 எக்ஸ் பவர் 6 இதில் வந்து இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ மைனஸ் 3 3 சார் 9 இங்க 36 x cube இங்க மீதி என்ன இருக்கு இந்த x squared கேன்சல் ஆயிடு 3 2 6 தென் 54 வெறும் 54 தான் இருக்கும் மைனஸ் 27 பை எக்ஸ் கியூப் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு அதை விட இன்னும் ஈஸி என்னென்னா ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டு பிகினிங்லேயே எழுதிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்